இந்த உலகத்து ராஜாக்கள் கூட தங்கள் வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் எதையும் செய்வார்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்றால் ராஜாதி ராஜாவாகிய தேவன் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் என்றால் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றாமல் ஒரு நாள் விட மாட்டார் காரணம் அவர் ராஜா யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே இந்த மேட்டர் ராஜான்ற ராஜரீகம் ராஜவஸ்து ராஜாங்கம் ராஜ்யம் ராஜமேன்மை ராஜ பாதை ராஜரீகம் ராஜ சம்பத்து ராஜஸ்திதி ராஜதானி ராஜமுடி ராஜபாதை ராஜபோஜனம் ராஜமேன்மை ராஜ யோக்கியம் ராஜவஸ்திரம் ராஜ விருந்து ராஜ கிரீடம் ராஜகுமாரத்தி ராஜகுமாரன் ராஜ குலமகன் ராஜவம்சம் ராஜ சமூகம் ராஜ துரோகம் இது எல்லாமே வேற ஸ்டாண்டர்டு நீங்கள் ராஜாவின் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா முதலாவது ராஜரீகம்னா என்னன்னு தெரியணும் சும்மா தெருவில் இருக்கிறவனுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு ராஜானா யார் தெரியுமா கத்தரின் இடத்துல சொன்னார் நேற்று இந்த ஜனங்கள் ஏன் என் வார்த்தையை நம்ப மறுக்கிறார்கள் என்றால் முதலாவது நான் யார் என்றே அவர்களுக்கு தெரியவில்லைனார் நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா என் வார்த்தை மேல உங்களுக்கு சந்தேகம் வரவே வராது ஏன்னா நான் ராஜா நான் ராஜா நான் சொன்னேனா ஐ வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் ஒரு ராஜா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவன் எந்த எல்லைக்கும் போவான் அதுதான் ராஜயோக்கியம் ராஜயோக்கியம் அவர் ராஜா என்பதை நீ புரிந்து கொண்டால் அவர் வார்த்தை மேல உனக்கு சந்தேகமே வராது சந்தேகமே வராது ராஜானா யாரு ராஜாவோட வார்த்தை என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆமா ஒரு சாதாரண ராஜா தன் வார்த்தையை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறான் பாருங்க ஏன்னா ராஜாக்கள் தங்கள் வார்த்தையை திரும்ப பெறுவதில்லை மனுநீதி சோழன் ஒருத்தர் இருந்தான் நம்ம நாட்டில் சாதாரண ராஜா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவன் என்ன சொன்னா இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முன்னாடி ஒரு பெல் இருக்கு அதை வந்து அடி உடனே நான் தீர்வு சொல்லுவேன்னா என் அன்புக்குரியவர்களே இந்த ராஜாவோட பையன் என்ன செஞ்சிட்டான் தேரில் வேகமாக போயிருக்கான் அப்போவே பயிலுக்குள்ள ரேஸில் தான் போயிருக்கிறான் பழத்தில் ஏறி இருக்கான் போல வேறு ரெண்டு பேர் பசங்க கூட சேர்ந்து ரேஸ் வச்சுருக்கான் போல திடீர்னு ஒரு கண்ணுக்குட்டி வந்து அடிச்சிட்டான் செத்துருச்சு இந்த மாடு கண்ணீரோடு அழுது வந்து அந்த பெல்லு கயிறை பிடிச்சி அடிச்சிருக்கு ராஜா வந்திருக்கிறான் என்ன என்னன்னு கேட்டவொன்னே சொல்லியிருக்கான் ஏன் தேரில் வச்சு உங்கள் பையன் அடிச்சிட்டான்னு ராஜா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் அவனுக்கான நீதி என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் ஒரு சாதாரண இந்த உலகத்தில் இருந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஆண்டுகிட்ட ஒரு ராஜாங்க அவன் பிள்ளைய தேருக்கீல வச்சு நீங்களே அந்த செய்வீங்களா அவனே ஒரு குடிமகனாக இருந்தால் செஞ்சிருக்க மாட்டான் ஆனால் ராஜாவாயிட்டான் பார்த்தீங்களா நானும் அந்த ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பேன் எனக்கு ராஜாங்கமே வேணும் புள்ள தாண்டா ஒன்று ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான் கீழே வச்சு அதே தேர வச்சு என்ன செஞ்சிட்டான் ஏற்றி கொண்டுட்டான் இஃப் அ கிங் அட்டர் அ வேர்ட் ஹி வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் டு கம்ப்ளீட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் வேர்டு இந்த உலகத்து ராஜாக்கள் கூட தங்கள் வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் எதையும் செய்வார்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்றால் ராஜாதி ராஜாவாகிய தேவன் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார் என்றால் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றாமல் ஒரு நாள் விட மாட்டார் காரணம் அவர் ராஜா அவர் ராஜா ஆமென் ஆமென் ஏரோதுன்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் ஹீரோ கிடையாது சார் வில்லன் தான் ஆனால் அந்த ராஜா சொன்னான் டான்ஸை பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ரொம்ப அழகாக ஆடிட்ட என்ன வேணும் கேள் இந்த ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் தருவேன் அப்படின்ட்டான் ஃபுல் போதையில் சொல்லிட்டான்
போதையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேற்றப்படுகிறது. அதான் சொல்ல வரேன். ஆமா, ஒரு சிலர் இருக்காங்க, ஆமா, நைட்டு ஒரு ப்ராமிஸை கொடுத்துருவாங்க, காலையில் பாஸ்டர் சொன்னீங்களே பாஸ்டர் பைபிள் கொடு, என்ன நைட்டு சொன்ன காலையில், அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனால் அவன் சொன்னான், எடுத்துக்க வேண்டாம். அந்த பிள்ளை என்ன செஞ்சு நேராக போய் உங்கள் அம்மாட்ட போய் என்ன கேட்கணுன்னு, அந்த அம்மா என்ன செஞ்சு, யோவான்ஸ்தானுடைய தலையை கேளு அப்படின்னு. யோவான்ஸ்தானகன் ராஜாவுக்கு பயங்கர ஃப்ரெண்டு, ஏன்னா அவன் ப்ராஃபிட், அவனுக்கு தெரியும். ஒரு 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 இன்னொரு வியூவில் பார்க்கும்போது யோவான்ஸ்தானகனுக்கு தன்னுடைய மனைவியினால் ஆபத்து ஏற்படும் என்பதற்காகத்தான் அவளை ஜெயிலில் வச்சு அவன் அடைச்சிருந்தான். ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு ஒரு மேட்ரு சொல்லுது. அப்படி அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஜெயிலில் வச்சுருந்தான். சில பெரிய ஆட்கள்லாம் பாருங்களேன், பாதுகாக்கிறதுக்கு ஜெயிலில் கொண்டு போயிடுவான், வெளியே விட்டா குத்திடுவான்ட்டு. அப்படி வச்சுருந்தப்போ உள்ளே வந்து இவன் சொல்லிட்டான், நீ சொன்னீங்களப்பா என் தலை வேணும். அதை கேட்டப்ப ராஜா கலக்கம் அடைந்தான். ஆனாலும் சார் நான் கேட்குறேன், ஏரோது ராஜாவை விட மோசமானவர் நம்ம ராஜா. ஏரோது ராஜா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவன் தலையை வெட்டி தட்டில் கொண்டு வந்தான். என்னுடைய ராஜா, எங்கள் ராஜ்யம் எப்பேற்பட்டது, எங்கள் ராஜா எப்பேற்பட்டவர், எங்களுக்கு கொடுத்து வாக்கு தத்தத்தில் ஒரு எழுத்தும் குறையாது. அவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. எதுக்குயா பயப்படணும்? பக்கத்தில் பா சொல்லுங்க, எதுக்கு பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? உங்கள் ராஜா, ராஜா ஆட்சி செய்கிறார், அதுதான் ராஜயோக்கியம். அதுக்கு பேரு